எவ்வளவு வெள்ளை போடு வெள்ளை போடு அதை 300, 300, எவ்வளவு எண்ணெய் ஆச்சு? 300 வெள்ளை போடுக்கு 200 எண்ணெய். சரி காலிட்டுன்னு வையேன். நல்லெண்ணெய் அதை நல்லா உரிச்சு வச்சுக்கிட்டு பாதியை வதக்கணும், இல்லைண்ணே பூரா வதக்கிடணும் எண்ணெயில் போட்டு. வதக்கிட்டு பாதியை எடுத்து வச்சுட்டு புளி கரைக்கணும். ஒரு 50 புளி கூட போடணும். புளி நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுக்கணும். ஒரு பாதி வதக்கினதை எடுத்து வச்சுட்டு எல்லாமே எடுத்துடணும். ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கு கடுகு போடணும். கடுகு காயப்பொடி எல்லாம் போட்டு நல்லா அது தலை தாளிக்கணும், நல்லா வதக்கணும். வதக்கிட்டு ஆமாம் நல்லா கடுகு வெடித்த உடனே அந்த காயப்பொடி எல்லாம் நல்லா வதங்கி வரும்ல, ஒரு வத்தப்பொடி போடணும். அதை போட்டு நல்லா கிண்டி ரெண்டி தான். 350 வெள்ளை போட்டு எத்தனை ஸ்பூன் மிளகத்தூள் பொடி போடணும்? 4, 4, 15, 8 இது போட்டிருக்கு. 8 ஸ்பூன் மாதிரி கூட மாதிரி போட்டிருக்கலாம். அவ்வளோ 150 மிளகு வத்தல் வருமா? 100 வத்தப்பொடி போடலாம். இந்த பாக்கெட்டு நம்ம கடையில் உள்ள பொடினா சிவப்பாக இருக்கும், 100 வத்தல் அதுதான் கொஞ்சம் உரப்பாக இருக்கும். இது வீட்டில் உள்ளது உரைக்காது. 100 வத்தப்பொடி போட்டால் போதும், பாக்கெட் சிவப்பாக இருக்கும். அது என்ன செய்யணும்? நல்லா எடுத்துட்டு வளர்த்தி எடுத்துட்டு பாதி மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு புளி கரைச்சி ஊற்றணும். அப்படியே அந்த அன்னைக்கு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த வெள்ளை போடு அரைச்ச போடையும் போட்டு நல்லா கிண்டணும். கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க நம்ம வெந்தய குழம்பு புளி குழம்பு சுடாத குழம்பு கொதிக்க வைக்கணும். அது மாதிரி கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வைக்கணும். கட்டி என்ன காடல் ஏதாவது கொஞ்சம் ஊற்றலாம். ஊற்றலாம் எவ்வளோ என்ன ஊற்றினா தலை ஊற்றினா கேட்கும். என்ன ஊற்றினா நல்லா தான் இருக்கும். எவ்வளோ ஊற்றினா கெட்டு போகாமல் இருக்கும். எவ்வளோ நாள் வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்கும்? அது 1 மாதம் வரைக்கும் இருக்கும். 1 மாதம் இருக்கும். நம்ம சாதா பிரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சுருந்தா 1 மாதம் வரைக்கும் இருக்கும், கெட்டு போகாது, கை படாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நம்ம 2 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். 2 மாதம் வரைக்கும் வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா ஒன்றும் செய்யாது. சாப்பிடும் போது எடுத்து வச்சுருக்கோம். சாதத்துக்கு சாப்பிடலாம். தோசைக்கு சப்பாத்திக்கு ஓ சப்பாத்திலாம் சாப்பிடுதா அவ்வளோ சாப்பிடலாம். சோறு வெறும் குழம்பு ஒன்றும் இல்லைனாலும் ரெண்டு கரண்டி போட்டு விரைவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாசம் கழுவிட்டு அதெல்லாம் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கணும். பார்த்தல அதே மாதிரி பக்குமா செய்யணும். செஞ்ச மாதிரி ஒரு ஏழை தினமும் செஞ்சாலும் அப்புறம் நல்லா இருக்குது. புளி வந்து 50 புளி அப்போ அரைக்கிலோ வெள்ளை பூடு வாங்கி 100 புளி போடலாம். கணக்கு அப்படி கணக்கு பண்ணி அரைக்கிலோ வெள்ளை பூடுக்கு 100 புளி பத்தப்பொடி 100 பாக்கெட் கடையில் வாங்கணும். இது உரப்பு காணாதுல்லா அதுனா உரைக்கு போடணும். சிவப்பாகவும் இருக்கும். உரைக்கும் நல்லா இருக்கும். சோப்பா நல்லா இருக்கும். ஓகே பாட்டி டாட்டா.